இதாசுதன் பசுத்தாவின் பேராலே ஆமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு நேரம் ஆராதனையும் சுதியும் சத்ர நமஸ்காரம் உண்டாகிறது. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய திருப்பலி சூசை மரிநாதன் சாந்து மர்சேல் சாந்து எஸ் சாந்தா என்ற தெரேஸ் மரி ஆன்மலை பாட்டுக்காகவும் ஜேவியர் கருத்துக்கு நிறைவேறவும் அவருக்கு திருமண வரன் அமையவும் வினோலியா ரோசால் இவருடைய பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும் உடல் நலத்திற்காகவும் படைப்பிற்காகவும் ஷபியே லில்லி இறுதி ஆண்டவருக்கும் ஜென்மராக்கின் அன்னைக்கும் நன்றியாகவும் கந்தப்பா மற்றும் சேந்த் அந்துவான் லேயன் பகுதியில் வாழ்கிற மக்களுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய பங்கு திருவிழாவின் நவநாளில் வருகின்ற இந்த ஞாயிறு திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு. மனமாற்றத்திற்கான அழைப்பை திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவன் நமக்கு இன்று தருகின்றார். மனமாற்றம் என்பது தன்னிலே தொடங்குகின்ற ஒரு திருப்பயணம். இந்த பயணத்தில் நாம் நல்ல முறையிலே இறை வார்த்தையின் அடிப்படையில் நடந்து மனமாற்றம் அடைந்து கிறிஸ்மஸ் விழாவையும் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியோடு சந்திக்க நமக்கு தேவையான வரங்களை இந்த திருப்பலையில் கேட்டு மன்றாடுவோம். நம்முடைய திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருள எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகி ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கிழந்து எங்களுக்கு மேற்பளிக்கச் செய்திடணும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வருவிடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசே வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிபண்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளை எங்களை இடையறாது காத்திருட வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பே, எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வின் பல்வேறு அலுவல்களின் நடுவிலும் நாங்கள் ஞானம் நிறைந்த அறிவினால் தெளிவு பெறுவோமாக. இவ்வாறு வர இருக்குமுடைய திருமகனை விரைந்து சென்று சந்திக்கவும் அவரோடு தோழமை கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்று பிறறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-10 வரை.
ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய் உணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டு வீரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண் உலகம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதில் உரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உன் மக்களை நீதியோடு ஆள்வாராக. முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய அவர் காலத்தில் நீதி தழைத்தொங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார்.
வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக, அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக, எல்லா நாட்டினரும் அவரை பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும், பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இது குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. தேவா உமக்கு நன்றி. அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செயலிருந்து வாசகம். திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்து, பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார்.
இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் அபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமைமிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவியனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையால் நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே ஒரு மறைமாநிலத்தில், அந்த மறைமாநிலத்தின் பேராயர் தன்னுடைய மக்களுக்கு இப்படி ஒரு அழைப்பை கொடுத்தார். அது என்ன அழைப்பு என்றால், கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை உடனடியாக ஆரம்பிக்காதீர்கள். டிசம்பர் 24 தேதி இரவு வரை காத்திருங்கள் என்று. அவர் சொன்னதுடைய நோக்கம், நவம்பர் மாத இறுதியிலே இருந்தே இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் வியாபார உலகம் அதை தனதாக்கி கொண்டு பல்வேறு வழிகளில் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வை ஒரு வியாபாரமாக்கி பல நிலைகளில் அவற்றை கொண்டாடுவதற்கான அழைப்பை நமக்கு தருகின்றன. இப்படி இந்த கொண்டாட்டங்களில் நம்மை ஈடுபடுத்துவதன் வழியாக உண்மை பொருளை நாம் மறந்து விடுகின்றோம். அந்த அடிப்படையில்தான் அந்த பேராயர் சொன்னார், கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை உடனடியாக ஆரம்பித்து விடாதீர்கள். 24 இரவு வரை காத்திருங்கள். இன்றைக்கு அப்படி யாராவது சொன்னால் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். வியாபார உலகம் அந்த நபரை எங்கேயாவது காண அடிச்சிருவாங்க. அல்லது இந்த வியாபார உலகை சற்று உற்று பார்ப்போம். நவம்பர் மாத இறுதியில் இருந்தே எல்லா கடைகளிலும் இந்த ஸ்டார் தொங்க ஆரம்பிச்சிச்சு. சீரியல் செட்டு, இந்த கிறிஸ்மஸ் குடிலுக்கான பொருட்கள், இதெல்லாம் இப்போ வெளியில் நமக்கு கிடைக்கும். அதே போல் கிறிஸ்மஸ் அட்டைகள், கிறிஸ்மஸ் மரம் எல்லாம் ரெடிமேட், கிறிஸ்மஸ் குடிலும் ரெடிமேடு, கிறிஸ்மஸுக்கு வகை வகையான கேக்குகள், இந்த ஆண்டு ஸ்பெஷல் கேக்கெல்லாம் போடுறோம், இந்த விளம்பரம் தொலைக்காட்சியிலும் மற்ற வியாபார தலங்களிலும் நாம் பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் அட்டைகளில், வாழ்த்து அட்டைகளில் ஸ்நாபகரில் இப்போ சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் அதில் பிரிண்ட் பண்ண முடியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்?
அதை ஒரு வாழ்த்து அட்டையில், அல்லது ஆபிரகாமின் மக்கள் என்று பெருமைக்குள் கொள்ளாதீர்கள் அது ஒரு அட்டையில் போடலாம். ஏற்கனவே மரங்கள் அருகே கோடாரி வைத்து ஆயிற்று, இதெல்லாம் நம்ம கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையில் போட முடியுமா? போட்டால் என்ன ஆகும்? அட்ரஸ் கேட்டு கூட வந்து தேடி உதைப்பாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் அந்த கொண்டாட்டத்தினுடைய பொருள் என்ன என்பதை முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை பாருங்கள். எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. மெசியா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை முதலில் சொல்கிறார். மெசியாவின் காலத்தில் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்று, ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும், அந்த குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பச்சிளம் குழந்தை, இதுதான் அதில் பியூட்டியே, இந்த ஒரு பச்சிளம் குழந்தை இவற்றையெல்லாம் ஓட்டி செல்லும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சர்க்கஸில் கூட அந்த கொடிய விலங்குகளை அந்த ரிங் மாஸ்டர்னு சொல்வார்கள், அவங்க கூட பயத்தில் தான் கிட்ட போவான், ஏன்னா எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்று தெரியாது. ஆனால் இறைவாக்கினர் சொல்வது, இயற்கையில் இப்படிப்பட்ட ஒரு இணைந்த வாழ்வு மெசியாவின் காலத்தில் இருக்கும். நேர்மையோடு மக்களுக்கு அவர் நீதி வழங்குவார், வார்த்தை என்னும் கோரினால் கொடியவரை அடிப்பார். இதெல்லாம் மெசியாவின் காலத்தில் தீயவர்கள் தண்டிக்கப்படுவதும் நல்லவர்கள் வாழ்வதும், நல்லவர்கள் எப்படி இயற்கையோடும் மற்றவர்களோடும் இணைந்து வாழ்வார்கள், ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை சொல்கிறார். இதெல்லாம் இன்றைய உலகில் நாம் கொஞ்சம் கண் திறந்து பார்த்தால் இன்று நடப்பது என்ன? எவ்வளவோ சமுதாயத்தில் கொடுமைகள், அரசாங்கம் எடுத்து வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தில் ஒரு சில நடைமுறை செயல்பாடுகள், அது பலருக்கு சிரமத்தை கொடுக்கலாம். பெரிய பெரிய பண முதலைகள் எல்லாம் எப்படி அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள்? எந்த ஒரு புதிய சட்டம் இயற்றினாலும் அதில் இருக்கின்ற சிறிய இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். புது தீயவர்கள் இந்த உலகில் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள், இதற்கு விடிவு காலம் இல்லையா? நாம் மற்றவர்களை நினைத்து அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று நினைப்பதை விட, இந்த மனமாற்றம் தொடங்குகின்ற இடம் ஒவ்வொருவரும் அது தன்னில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இன்றைய ஊடகங்கள் நமக்கு தருகின்ற செய்திகள் என்ன? திரைப்படங்கள் மற்ற எல்லா கதைகளிலும் நாம் பார்ப்பது, அந்த கதையின் நாயகன் எல்லா தீமைகளையும் அழிப்பவராக கடைசியில் வெற்றி பெறுவராக நமக்கு காட்டப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. இந்த ஒரு கனவு உலகம் எப்படி இருக்கும் என்பதை இறைவாக்கினர் மெசியாவின் காலத்தோடு ஒப்பிடுகிறார். இந்த மெசியாவின் காலத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அவர் மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார். தீயவர்கள் மனம் மாறி வாருங்கள். அந்த மனமாற்ற